சாப்பிடணும் இருக்கு. ஆனா சிக்கன் பிரியாணி இருக்கு. சரி வேற சிக்கன் பிரியாணி தான் இருக்கு. எவ்வளோ பிரியாணி வேணும்? 50 ரூபாண்ணே. ப்ளஸ் சூடாவே சூடா சூப்பராக இருக்கு. வாங்க உங்ககிட்ட என்ன இருக்கு? சிக்கன் பிரியாணி இருக்கு. ரைஸ் ஆகாது. ஐயா குடி. சும்மா போட்டு அலைய விட்டு விட்டு என்னையா கொடுத்தா அவ்வளவுதான் இருக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதிதர்மன் அறிந்து கொள்கிறார். அதான் கிடைச்சிச்சு. சரி பரவாயில்ல, எவ்வளவு வேணும்? ரெண்டு தான் இருக்க பாத்துக்க. ரெண்டு இந்த குஞ்சுக்கு வந்து உனக்கு 100 ரூபா தருவாங்களா? அப்புறம் காக்கா எங்க கிடைச்சுன்றாங்க பாத்து பேசுங்க. என்ன எப்படி இருக்கீங்க? சாப்பிடுங்க. அதுவே நேத்து போட்டு காக்கா கறியா? அப்புறம் நீ திண்டா காக்கா கறி நான் சொல்லிட்டேன். காக்கா கறியாண்ணே, காக்கா கறியை கொடுப்பீங்களே? என்னண்ணே அது? கருப்பா இருக்கு. என்ன அது? தத்த வாடையில அவர் கண்டுபிடிச்சு. நானே வந்து
நாங்க சாப்பிட்டா எழுத்தா பேல நான் 150 ரூபா கொடுத்து சாப்பிடுவேன். அப்ப நாங்க என்ன 50 ரூபா கொடுத்து காக்கா என்ன கண்ணு 50 ரூபா கொடுத்து சாப்பிடுவீங்க? அப்ப காக்கா பிரியாணியா என்ன பிரியாணி? ஏன் நீ காக்கா பிரியாணி ஸ்பெஷல் காக்கா பிரியாணி கொடுத்து கொடுத்துருக்கீங்க சார் 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 நான் டாபரான போட்டு தங்கம் மேல கொடுத்துருக்கீங்க சார். சாப்பிட தான் நடாதுன்னு நீங்க எல்லாம் எல்லாம் காக்கா பிரியாணி நீ சாப்பிட முடியாது. கொஞ்சம் முன்னாடி காக்கா பிரியாணி சொன்னா சிக்கன் மேல தான் போட்டுருந்தா பொண்ணப்பா என்னடா தலை சுத்து மாதிரியா இருக்கு எனக்கு. பசங்களை அந்த சிறைய குடிச்சா அப்படித்தானே இருக்கும். கொஞ்சம் சூப்பரான குருடை சமைச்சிருக்கோம். இந்த ஃபன் வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா காமெடி வீடியோ ஃபன் வீடியோ பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஃபன் பண்ணணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை கண்டென்ட் எடுத்து நாங்கள் பண்ண போகிறோம். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி பண்ணணும்ட்டு, கண்டிப்பாக பண்ணுறோம்.